Acuérdate. பீடுவளி ரோடுகள் எல்லாம் மரம் நடுவதுதான் அரசினுடைய நோக்கமாக இன்றைக்கு 4.5 கோடி மரம் தமிழகம் முழுவதும் நடப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் இன்றைக்கு தூத்துக்குடியில் கோயில்பட்டியில் அன்பு அமைச்சருடைய தொகுதி என்பதனால் அவருடைய தொகுதியில் இன்றைக்கு பள்ளிகள் கல்லூரிகள் போன்ற இடத்திலெல்லாம் இன்றைக்கு 13,000 மரங்கள் ஒரே இடத்துல நடுகின்ற ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு நாள் முழுவதுக்குள்ளேயே 13,000 மரங்கள் பள்ளிகளிலும் மாவட்டம் முழுவதும் நடுவதற்குண்டான ஏற்பாடு நடவடிக்கை எடுத்து இப்போ மரம் நட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதைத்தான் காலையில் நாங்கள் தொடங்கி வைத்தோம். அதற்காக இன்றைக்கு நாங்கள் வந்திருந்திருக்கின்றோம். மாண்புமிகு அம்மா அரசை பொறுத்தவரை இன்றைக்கு இந்தியாவிலே தமிழகம் முதலிடம் என்கின்ற அளவுக்கு இந்த மரண நிகழ்ச்சியில் மரம் நடுகின்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இதற்குண்டான விருதை இன்றைக்கு மத்திய அரசு ஒரு 15 தினங்களுக்கு முன்னால் எங்களுடைய சுற்றுச்சூழல் அலுவலகத்தை ஆய்வு செய்து இன்றைக்கு தமிழகத்திலே முதலிடமாக நல்லபடியாக பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சுற்றுச்சூழல் நல்லபடியில் பாதுகாக்கப்படுகின்றதற்காக 85 மார்க் போட்டு அது தமிழக இந்தியாவிலே முதல் மாநிலம் என்பதை அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது அரசினுடைய நடவடிக்கைகள் இருக்குது, முதலமைச்சர் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறான எந்த செயலும் அம்மாவுடைய அரசு செய்யாது. எப்படி செல் ஐட்டம் போடணுமோ அது மாதிரி வந்து அதுக்குள்ள நல்ல நடவடிக்கை எடுக்கணும். நமக்கு இன்றைக்கி எல்லா வீட்லேயும் கரண்ட் எரியணும், நமக்கு மின்சாரம் தேவை. எல்லா வீட்லேயும் கேஸ் இருக்குது, கேஸ் தேவை இன்றைக்கி இல்லைங்களா. கேஸ் வேணும், மின்சாரம் வேணும், டீசல் வேணும், பெட்ரோல் வேணும். அதனால் எந்த எல்லா தேவையோ அதை நம்ம எடுத்துக்கோ. தவிர பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாத அளவுக்கு அதை எடுக்கிறதுக்கு முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் ரொம்ப கண்ணு கருத்தும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த ஒரு இடையூறு இருக்காத அளவுக்கு தான் செய்வாங்க. அந்த மாதிரி கூடங்குளம் அணுகுநிலை அமையும் போதே எல்லாம் அந்த பகுதி மக்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு கருத்தாய்வு கொடுத்தா மாநில முதலமைச்சர் அம்மாவர்களை நடத்தி அப்புறம் அத்தனை பிரதிநிதிகளையும் முதலமைச்சர் அம்மாவர்கள் நேராக சென்னைக்கு அழைத்து பேச்சுவார்த்தை பற்றி அதுக்கு பிறகுதான் எல்லாருடைய ஒத்த கருத்தோடு தான் அது துவங்கப்பட்டது. துவங்கப்பட்ட பிறகு அதால் ஒரு பாதிப்பு இல்லாத அளவுக்கு சூழ்நிலையெல்லாம் மாற்றி அமைத்து தான் இன்றைக்கி அந்த ஆலை இயங்குவதோடு அதே போல் இன்றைக்கு அணுகல் இருக்கும்போது அதே போல் மக்கள் கருத்து கேட்பு அறிந்து அதுக்கு பிறகு தான் அரசு முடிவு செய்யும்போது சொல்லியிருக்கிறேன்.